கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் ஓடிஐ செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டீம் இந்தியா கிட்ட இருந்து. ஸோ மேட்ச்ல என்ன நடந்துச்சு, எதனால அஸ்வினுக்கும் வார்னருக்கும் நடுவில் வந்துட்டு அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு, வார்னர் ஏன் இப்படி பண்ணாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீடைலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ரிதம்ல இருக்காங்கன்னு சொன்னோம். நீங்கள் யங் டீமை கொடுத்தாலும் சரி, இல்லை பவர்ஃபுல்லானா வந்துட்டு நம்ம ஜம்பவன் பிளேயர்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் புவனேஸ்வர் குமார் அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா விராட் கோலி இந்த மாதிரியான டீமாக இருந்தாலும் சரி நாங்கள் வின் பண்ண தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த யங் டீம் வந்துட்டு ரொம்ப ஒரு பர்சனலாக நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். பிகாஸ் ஏன்னு கேட்குறீங்களா, ஸோ ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் விராட் கோலி ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த டீமை தான் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த மாதிரியான சேம் லைன் அப்போ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா 2-3 பிளேயர் மட்டும் புதுசாக ஆட் ஆகலாமே தவிர ஸோ மற்றபடி சேம் ஃபார்மெட் அப்படி எதாவது இருக்க போது அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அப்படிங்கிறதுல மாசம் கிடையாது. ஸோ அப்படியே கட் பண்ணால் செம்மையான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். ருத்ராஜ் கைக்வாடு கொஞ்சம் அவசரப்பட்டார் இன்றைக்கி நேரத்திலே அவுட் ஆகிட்டார்னு சொன்னோம். ஸோ அதை தாண்டி ஸ்ரேயா செய்யற அண்ட் கில் அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கே எல் ராகுல் ஈசான் கிஷன் அது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதவ் இவங்களுடைய இன்னிங்ஸ் ஆகட்டும் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சது. அதுதான் டீம் இந்தியாவோட பிளஸ் சொன்னோம். ஸோ 400 அப்படிங்கிற மாதிரி மேசிவ் டார்கெட் போட்டாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தோம் அப்படின்னா மழை வந்துருச்சுங்க. ஸோ மழை வந்ததுனால டார்கெட்டே கம்மி பண்ணி ஓவரும் 33 ஓவர் அப்படிங்கிற மாதிரி மாற்றி ஆஸ்திரேலியா கையில் கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்தாலும் ஆஸ்திரேலியா ஆல்ரெடி 2 விக்கெட் இழந்து ஒரு மாதிரி ஒரு தடுமாறுற ஸ்டேஜில் தான் இருந்தாங்கன்னு சொன்னோம். ஸ்மித் வந்துட்டு கோல்டன் டக்கானதான் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு. பட் இருந்தாலும் மேட்சில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஸோ டேவிட் வார்னர் அவருடைய பேட்டிங் தாங்க. ஸோ நல்லாவே ஆடினார், இருந்தாலும் கொஞ்சம் ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம். என்னன்னா ரைட் ஹேண்ட் மாற்றி பேட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக கிரிக்கெட்ல அலௌடா அப்படிங்கிற மாதிரி தான் இனிமேல் தான் ரிசர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களுடைய அந்த பேட்டிங் ஸ்டைலில் மாற்றலாமா கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்னும் ரூல்ஸில் வந்துட்டு தெளிவான விளக்கங்கள் அப்படிங்கிறது இல்லை. இருந்தாலும் அவர் ப்ராப்பராக வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டர், இருந்தாலும் ரைட்டு திரும்பி ஆடிட்டு இருந்ததை பார்த்தோம். ஸோ ஃபன்னியாகவும் இருந்துச்சு. வெளியில் பேட் கமின் ஸ்டீவன் ஸ்மித்லாம் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியன் பிளேயர்ஸும் 2-3 பேர் சிரிச்சாங்கன்னு சொன்னோம். ஆனால் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் ஒரு ரன்னே தான் இருந்தார் விக்கெட் எடுக்கணும் விக்கெட் எடுக்கணும்னு. ஆனால் ஒரு பவுண்டரி அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த பால் ஆக்சுவலாக விக்கெட் அவுட்னு சொல்லி வெளியில் போயிட்டாங்க. வார்னரும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஓவர்ஸீனாக போட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தலையை தொங்க போட்டு போயிட்டு இருந்தாரு. ஆக்சுவலாக அவுட்டு கிடையாது, அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. அது நாட் அவுட் தான், பேட்டில் பட்டிருக்கு அப்படிங்கிறது அல்ட்ராஜில் தெரிய வந்துச்சு. ஆனால் ரிவ்யூவே கேட்காம வெளியில் போனதான் வந்துட்டு வருத்தமான விஷயம். உண்மையாலுமே டேவிட் வார்னர் என்டர்டைனருங்க. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பயங்கர கோவக்காரன், பயங்கரமாக ரோஹித் சர்மாவோட எல்லாம் சண்டை போட்டுருப்பாரு ஒரு 10 வருஷம் பேக் போனோம்னா. ஆனால் இப்போ அப்படியே சாதுவாக மாறி இந்தியனாகவே மாறிட்டாருன்னு சொல்லணும். ஸோ இந்தியன் படத்துக்கு ரீல் பண்ணுறது அந்த மாதிரியான சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு அவர் ஆன்லைனில் வந்துட்டு அட்டன் பண்ணுவார். ஸோ ஆன்லைனில் விஷ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ நம்மளுடைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் அவர் செலிப்ரேட் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டேவிட் வார்னரை மறுபடியும் பிடிக்க வைக்கணும்னு சொன்னோம். ஸோ நேற்று மேட்ச்லும் அதே மாதிரி தான், கெயில் மாதிரி தான் ஒரு ஃபன்னியான விஷயம் பண்ணார், ரைட் ஹேண்ட் மாதிரி பேட்டிங் ஆடிட்டு இருந்தார். உண்மையாலுமே ஒரு நல்ல என்டர்டைனருங்க. ஸோ ஓவராலாக இந்தியன் டீம் வந்துட்டு சீரீஸையும் கைப்பற்றியாச்சு, ஸோ மேட்சும் வின் பண்ணியாச்சு. அடுத்ததான் வேர்ல்ட் கப்பில் மீட் பண்ணுவோம். ஸோ தேர்ட் ஓடியே இருக்குது. ஸோ அதில் நம்மளோட விராட் கோலி ரோஹித் சர்மாலாம் வருவாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்படி இருக்குது சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.